சேதாரத்துல பிப்டி பர்சன்ட் ஃப்ரீ இதெல்லாம் நம்ம நம்ம நம்ப முடியுதா ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி கூட பல நேரங்களில் நினைச்சு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இந்த ஐம்பது லட்சம் ரூபா அவங்க ரெடி பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப கையில இருபத்தஞ்சு லட்ச ரூபா ரெடி பண்ணிருக்காங்க இன்னொரு ஒரு இருபத்தஞ்சு லட்ச அப்படியே ஓவர் நைட்ல என்ன புரட்டிட முடியுமா அதனால சாதாரண விஷயமா ராஜகிரனுடைய சம்பளம் ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் சம்பளம் ரஜினிகாந்தை விட பத்து லட்ச ரூபா அதிகம் ராஜகிரனுக்கு நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம் பட உலகில் இருக்கக்கூடிய நடிகர்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் மிகப்பெரிய காரியங்கள் நடக்கும் வருடங்கள் கடந்து ஓடிய பிறகு அந்த நடிகர்களே தனியாக உட்காந்து யோசித்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துச்சா இப்படியெல்லாம் நடந்துச்சா இப்படிப்பட்ட நினச்சி பார்க்க முடியாத செயல்கள்லாம் நடந்துச்சா நாம் இப்படிப்பட்ட லெவலில் இருந்தோமா இதெல்லாம் நம்ம நம் நம்ப முடியுதா ஆச்சரியமாக இருக்கு அப்படின்ற மாதிரி கூட பல நேரங்களில் நினச்சி பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடிகர் ராஜ்கிரனுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ராஜகிரண் நடித்த படம் பொண்ணு விளையிற பூமி அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தினுடைய கதாநாயகி குஷ்பு அந்த படத்தினுடைய இன்னொரு கதாநாயகி வினிதா அந்த படத்தினுடைய இயக்குனர் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பி வாசு இயக்குனர் இருக்காரில் அவருடைய உதவியாளர் இல்லை என்னன்னா குஷ்பு நல்ல பிஸியாக இருந்த பீரியடில் ஜோடி ஜோடியாத நடிக்கிறாங்க அதே மாதிரி பி வாசு கொடி கட்டி பிறந்த காலத்தில் பி வாசுனுடைய உதவியாளர்கள் ஒவ்வொருத்தராக வெளியே வந்து ட டைரக்ஷன் பண்ணுறக்காக வந்துகிட்டு இருக்கும்போது அப்படி பி வாசுனுடைய உதவியாளராக இருந்து வெளியே வந்து டைரக்ட் பண்ணி கிருஷ்ணன் டைரக்ட் பண்ண படம் பொண்ணு விளைகிற பூமி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏஜி சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி பிரமுகர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த படத்துக்கு நான் மக்கள் தொடர்பாளர் ராஜகிரனுக்கு அதுக்கு முன்னாடி ராஜகிரண் பண்ண படமெல்லாம் உங்களுக்கே தெரியும்ல என் ராசாவின் மனசில் எல்லாமே என் தான் அரண்மனை கிளி எல்லாமே சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் இல்லையா ராஜ்கிரணுக்குன்னு மிகப்பெரிய வேல்யூ அப்படி ராஜகிரன்னா அப்படி ஒரு மதிப்பு மரியாதை அப்படி அண்ணாந்து பார்த்து ஒரு ஒன்மேன் ஷோ ராஜகிரன் மட்டுமே அவரே அப்படி ஆரம்பத்தில் என் ராசா மன்னசில் வந்து கசூர் ராஜா டைரக்ஷன் அதுக்கு பின்னாடி வந்ததெல்லாம் எல்லாமே என் ராசாதான் அரண்மிகளிலாம் ராஜ்கரனே தான் டைரக்டர் டேரக்டர் டைரக்ட் பண்ணி ராஜகரணே நடிக்கிறார் அப்படி வந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ராஜ்கரன்னாக எல்லோரும் அப்படி அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வேலை அப்படி வரும்போது இந்த படத்தில் அவர் கதாநாயகனாக நடிக்கிறாரு அப்படின்னு வரும்போது இந்த படத்துக்கு சம்பளம்னு ஒன்று இருக்குல்ல கதாநாயகன் ராஜ்கரன் சரி அவருக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு வரும்போது நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க அப்போ ரஜினிகாந்த் வாங்கிட்டு இருந்த சம்பளம் ஒரு கோடி ரூபா சினிமாவில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாங்கிக்கிட்டு இருந்த சம்பளம் ஒரு கோடி ரூபா ராஜ்கிரணுடைய சம்பளம் ஒரு கோடி பத்து லட்ச ரூபா சம்பளம் ரஜினிகாந்தை விட பத்து லட்ச ரூபா அதிகம் ராஜகிரணனுக்கு ராஜகிரன் கேட்டார் எனக்கு ஒரு கோடி ரூபா பத்து லட்ச ரூபா சம்பளம் வேணும் அது பிறகு இந்த தயாரிப்பாளர் ஐம்பது ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாரு அட்வான்ஸ் பேமெண்ட்டு வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபிஃப்டி லேக்ஸ் ஐம்பது லட்சம் இவருக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்டு பேமெண்ட் மட்டுமே முன்பணம் ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து ஒப்பந்தம் செஞ்சார் ராஜிக்கிரனை பிறகு ராஜகிரன் அந்த படத்தில் நடித்தார் இப்போ என்னன்னா இதுக்கு முன்னாடியே அந்த படம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே பி வாசுனுடைய தம்பி வித்யாசாகர் அவர் வந்து வித்யாசாகர் ஒரு படத்தை ராஜகிரண கதாநாயகனை வச்சு படம் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்காரு ராஜகிரன்ட்ட அந்த பேச்சுவார்த்தை பல மாதங்களாக ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வித்யாசாகர் வந்து அந்த படத்தை தயாரித்து ராஜகிரண் அதில் நடிக்கிறது கதாநாயகனாக நடிப்பது அப்படின்னு போய்கிட்டே இருக்குது இப்போ வந்து அவங்க அமௌண்ட்டு அட்வான்ஸ் பே பண்ணலை அவங்க வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொண்டு வந்து ராஜகரனுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்கறக்காக வந்தாங்க ராஜகிரன் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் லாக்ஸ் வந்து வாங்க முடியாதுட்டார் எனக்கு அட்வான்ஸ் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வேணும் ஐம்பது லட்சரூபா அட்வான்ஸ் வேணும் ஐம்பது ரூபா அட்வான்ஸ் இருந்தால் நான் இது பண்ணுறேன் இருபத்தஞ்சு லட்ச ரூபா நான் வாங்க முடியாது நீங்கள் ஃபிஃப்டி லேக்ஸ் கொண்டு வாங்க நான் உங்களுக்கு கேஷ் ஷீட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அந்த ஐம்பது லட்ச ரூபா அவங்க ரெடி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கல இப்போ கையில் இருபத்தஞ்சு லட்ச ரூபா ரெடி பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சு லட்சத்தில் அப்படியே ஓவர் நைட்டில் என்ன புரட்டிட முடியுமா அதனால் சாதாரண விஷயமா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ புரட்டுறதுன்னு சும்மா எவ்வளோ ஒரு விஷயம் அந்த இருபத்தஞ்சு லட்சத்தை புரட்டிட்டு வர்றதுன்னு அந்த கேப் இருக்குல்ல அந்த கேப்பில் அந்த படம் கம்மிட் ஆகி போயிடுச்சு பொண்ணு வளையிற பூமி ஒரு கோடி பத்து லட்ச ரூபா சம்பளம் பேசி ஐம்பது லட்சரூபா இந்த பொருளிய சார் ஏஜி சுப்ரமணியன் வந்து பே பண்ணிட்டார் ராஜ்கிரன் அதை வாங்கிட்டார் இவங்களுக்கு கேஷ் ஷீட் கொடுத்தாச்சு கேஷ் ஷீட் கொடுத்த பிறகு அவங்க ஐம்பது லட்ச ரூபாவோட வர்றாங்க ராஜ்கிருன் இது பண்ணி ராஜ்கிரன் இல்லை இல்லை இப்போ இந்த டேட் கிடையாது நான் ஏற்கனவே இன்னொரு படத்தை கமிட் பண்ணிட்டேன் ஐம்பது லட்ச ரூபா அவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க கமிட் பண்ணியாச்சு அதனால் சாரி நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சரி பொண்ணு விளையிற பூமி இது வந்து படத்தை எடுத்தாங்க படத்தை எடுத்தாச்சு இந்த இடத்துல இந்த பொண்ணு உலகிற பூமி அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்துகிட்டு இருக்கும்போது இவர் வந்து அம்மா கிரீஷன் சிவா ப்ரொடியூஸ் பண்ணி மாணிக்கம்னு ஒரு படம் ராஜகிரன் நடித்தார் டைரக்டர் வந்து இவர் கிடையாது பாண்டியன் ஒரு டைரக்டர் அவர் சினிமாவுக்காக வேறு ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தார் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார் அந்த படம் ராஜகிரன் நடித்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை அதில் வனிதா விஜயகுமார் வந்து ராஜகிரனுக்கு ஜோடி அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை இதுக்கடையில் வந்து சங்கிலி முருகன் தயாரித்து பாசமுள்ள பாண்டியரே அப்படின்னு ஒரு படம் அது ராஜகிரணன் வந்து அவரே டைரக்டர் அவரே ஹீரோ அதில் வந்து ரோஜா கதாநாயகி அந்த படம் வந்து அதுவும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை இந்த ரெண்டு படமே எதிர்பார்த்த அளவுக்கு படம் கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சி ராஜ்கிரண் இது ஃபுல்லாக ஏறுமுகம் அதுக்கு முதல்ல இப்போ ரெண்டு படமே எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஓடலை ஓடலைன்னு உடனே இந்த படம் பொண்ணு விளையிற பூமி வந்து படம் பிஸ்னஸ்ஸு எல்லா விஷயத்துலேயும் தடுமாற ஆரம்பிச்சிருச்சு தடை ஆரம்பித்து ஆரம்பிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு படாத படுபாட்டு அப்படியே ஒரு ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு பிறகு தான் அந்த படம் ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆகி எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படமும் ஓடலை இப்போ ராஜகிரவனுடைய அந்த ஏறும் காலம் முடிந்து இறங்கும் காலம் அப்படி வரிசையாக மூணு படங்கள் வர்த்தக ரீதியாக தோல்வி இப்படி அடைஞ்சிருச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் சம்பளம் ஒரு கோடி ரூபா பத்து லட்ச ரூபா அவருடைய சம்பளம் இல்லையா இது இது ஒரு விஷயம் அப்படியே காலங்கள் ஓடிப்போச்சு அதுபோல் ராஜகிரன் வந்து அப்படியே லாங் கேப்புக்கு பிறகு அப்படியே நீண்ட இடைவெளிக்கு பிறகு இடையெல்லாம் சஃபரிங்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் தனியாவது படகுலத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் சில ஒன்று ரெண்டு படங்களில் நடித்தார் அப்படி நடித்த ஒரு படம் வந்து அப்படியே செவ்வேல்னு ஒரு படம் அந்த செவ்வலுன்னு ஒரு படத்துக்கு அந்த படத்துக்கு நான் பிஆர்ஓ அந்த படப்பிடிப்பு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஏவிஎம் ஸ்டுடியோவில் சம்சாரம் அது மின்சாரம் செட்டு அப்படின்றம்ல இப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி இருக்குது அந்த பில்டிங்கில் மிகப்பெரிய ஒரு பல மாடிகளை கொண்ட கட்டணம் இருக்குது அந்த அப்போ சம்சாரம் மின்சாரம் செட்டுன்னு ஒன்று இருந்துச்சு அந்த செட்டில் தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு நடந்துகிட்டு இருக்கும்போது அப்படி ஷூட்டிங் இன்டர்வலில் அப்படியே உட்காந்து நம்ம பேசுவோம்ல அப்போ ராஜிக்கரன் இப்படி எதிர உட்காந்துருக்காரு நான் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட எனக்கு விஷயம்லாம் தெரியும் பொன்னவலையர் பூமியில் வந்து ஏன்னா அந்த படத்துக்கு பிஆர்ஓன்றது மட்டும் இல்லை ஏஜி என்னுடைய நண்பர் அதனால் எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் ஆர்டிஸ்டோடைய சம்பளம் எவ்வளவு அதில் என்னென்ன நடக்குது அப்படி இப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் ப்ரொடக்ஷன் இதில் வந்து தயாரிப்பில் வந்து ஏரியாலாம் பிஸ்னஸ் ஆகிறதுலேருந்து பிஸ்னஸ் ஆகாமல் போனதுலேருந்து லாபம் வந்து நஷ்டம் வந்து எல்லாமே எனக்கு தெரியும் பக்கத்துலேயே இருந்து பார்க்குறதுனால ராஜகிரண்ட்ட நானே கேட்டேன் அதை வந்து அவர் வாயில் அது வரட்டுமே அப்படின்றக்காக ராஜகிரண்ட்ட நான் கேட்டேன் ஆனால் ஒரு விஷயம் அந்த பொண்ணுகுளைகிற பூமி நீங்கள் நடிச்சிக்கலானே வந்து ஏஜிஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு கிருஷ்ணன் டைரக்ட் பண்ணாரில்ல பிஓ அசோசியேஷன்ட்டு அந்த படத்தில் ஆக்சுவலாக உங்கள் சம்பளம் எவ்வளோன்னு அப்படின்னு கேட்டேன் அது தெரியாத மாதிரி எனக்கு தெரியும் சம்பளம் எவ்வளோன்னு இதனால் அவர் வாயிலிருந்து அது வரட்டுமே என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்றக்காக கேட்டேன் அவர் சொன்னார் அந்த படத்தில் என்னுடைய சம்பளம் ஒரு கோடி பத்து லட்ச ரூபா சம்பளம் அது உண்மையான சம்பளத்தை அவர் சொன்னார் ஒரு கோடி பத்து லட்ச ரூபா அப்புறம் ரஜினிகாந்த் ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் ரஜினிகாந்தை விட அதிகமாக சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் ஒரு கோடி பத்து ரூபா சம்பளம் கொடுத்தாங்க ஐம்பது லட்சரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னு அது உண்மையான சம்பவத்தையே அப்படியே உண்மையாகவே சொன்னார் ஒரு கோடி பத்து லட்ச ரூபா என்னுடைய சம்பளம் ரஜினிகாந்தை கூட பத்து லட்ச ரூபா என்னுடைய சம்பளம் அப்படின்றது ஒரு மேட்டரை சொன்னார் அப்போ அதை சொல்லும்போது என்னென்னா அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு இந்த கடன் இதெல்லாம் வந்து நிறையா ஒரு மூணு கோடி ரூபாவுக்கு அப்படி கடன் இருக்குது அப்படி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பத்திரிகைலாம் வந்து அப்படி அப்படின்னு உண்மைதான் நீங்கள் பத்திரிகையில் படித்ததெல்லாம் உண்மைதான் கிட்டத்தட்ட அந்த கடன்லாம் அடைச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் அடைக்கணும் முக்கால்வாசி அடைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த தகவல் அப்போ சொன்னார் அப்போ அந்த விஷயத்தை இப்போ நான் வந்து காலங்கள் ஓடிப்போச்சு எத்தனையோ வருடங்கள் ஓடின பிறகு கூட ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தாண்டி ராஜ்கிரன் வந்து பத்து லட்ச ரூபாய் அதிகமாக சம்பளம் வாங்கியிருக்காருன்ற ஒரு விஷயம் இல்லையா அதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் உண்மையாகவே இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் யங் ஜெனரேஷன் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை இருக்காங்கள்ல அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து ரஜினிகாந்த் அது பிறகு ராஜ்கிரன் அது பிறகு கூட மஞ்சப்பை இந்த மாதிரி பல படங்களில் வந்து ராஜ்கிரண் ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த படங்கள்லாம் ஓடியிருக்கு அவருக்கு பேர் புகழ்லாம் கிடச்சிருக்கு அதெல்லாம் அடுத்த விஷயங்கள் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தலைமுறையினர் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக ஒரு பெருமையாகவே இந்த விஷயத்த சொல்கிறேன் ரஜினிகாந்தை தாண்டி பத்து லட்ச ரூபா அதிகமாக சம்பளம் வாங்கி அதிகமான சம்பளத்தை ராஜ்கரன் கதாநாயகனாக நடிப்பதற்கு வாங்கி இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது அதை பல உலகில் வந்து பல விஷயங்கள் சுவாரஸ்யமான இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் மறக்க முடியாத நினைத்து பார்க்க முடியாத எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நமக்கு நடக்கும் இப்போ ராஜ்கரன் கூட தனிப்பட்ட முறையில் அப்படி தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது உட்காந்து நினச்சி பார்த்தாருன்னா நாம் வந்து ரஜினிகாந்தை தாண்டி நம்ம வந்து ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு சம்பளம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது நிச்சயமாக அவருக்கே சந்தோஷமாகவும் பெருமையாக தான் இருக்கும் நிச்சயமாக இதை கேட்கும்போது உங்களுக்கு இது புதுமையாகவும் ஒரு சுவாரஸ்யமான தகவலாக இருக்குல்ல அதை நீங்கள் தான் அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் முகப்பேரில் சினிமா சீரியல் விளம்பரன்னு எல்லா ஷூட்டிங்க்கும் ஏற்ற இடும் நம்ம என் ஸ்டூடியோ ஐயாயிரம் மற்றும் 3000 சதுர அடிகுள்ள ரெண்டு பெரிய ஷூட்டிங் 플ோர் 400 சதுர அடில ஒரு கிரீன் மேட் fully furnished AC makeup rooms தனி production room and dining room genset வசதியுடன் எல்லா விதமான படப்பிடிப்புகளுக்கும் ஏத்த பக்கா ஸ்டுடியோ நம்ம இன் ஸ்டுடியோ secure a bright future through excellent placement join balls institute of science technology and advanced study palavaram chennai